இன்னைக்கு கிங்டம் சீரிஸ் ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சீசனோட லிங்க்கும் மற்ற எபிசோட்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை போய் பாருங்க, கதை புரியும். அந்த ஜாம்பிங்க அணுங்குற மாதிரியே தெரியல. என்ன பண்றதுன்னு ஊர் தலைவர் கேக்குறாரு. நம்மள இளவரசர் மட்டுமாவது உயிரோட இருக்கணும்னு பழைய ராணுவ தளபதி சொல்றாரு. நர்ஸும் ராணியும் இருக்கிற அறையில எல்லா ஜாம்பிங்களும் கதவை கிழிச்சிட்டு உள்ள வருதுங்க. ராணுவ வீரர்கள் கண்ணை வச்சு சுட்டு பார்த்தோம், அதுங்க அடங்குற மாதிரி தெரியல. நெருப்ப வச்சு அத பயமுறுத்துங்கன்னு நர்ஸ் சொல்றா. அங்க இருக்கிற விளக்குகளை கொண்டு நெருப்பையும் உருவாக்குறா. இது எல்லாத்தையும் கல் மாதிரி உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கா ராணி. ராணுவ வீரர்களையும் கடிச்சிட்டு எல்லா ஜாம்பிகளும் உள்ள வருதுங்க. கட்டையால ஒரு தீப்பந்தத்தை ரெடி பண்றாங்க நர்ஸ். ராணி தன்னையும் குழந்தையும் காப்பாத்திக்க ஓடவே இல்ல, சிலையாட்டும் நிக்கிறா. எல்லா ஜாம்பிகளும் வந்து அவ மேல பாயுதுங்க. நர்ஸ் தீப்பந்தத்தை வச்சு சமாளிச்சுட்டு இருக்காங்க. அப்ப குழந்தை அழற சத்தம் கேக்குது. அந்த தீப்பந்தத்தை வச்சு சமாளிச்சுக்கிட்டே குழந்தையும் தூக்கிக்கிட்டு அங்க இருந்த ஒரு கோணி மாதிரி துணிய தீயால பத்த வச்சு அதான் மீது போத்தி ஒரு வீர மங்கை மாதிரி அந்த இடத்துல இருந்து நர்ஸ் தப்பிக்கிறாங்க. தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு போற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ பக்கம் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. பழைய ராணுவ தளபதி பின்னால இருக்கிற அந்த புறத்துக்கு போலாம், அதுதான் கடைசி ஆப்ஷன் சொல்றாரு. இத அவர் சொன்னதுமே ஹீரோக்கு ஒரு யோசனை வருது. அந்த புறம் பக்கத்துல ஒரு பெரிய குளம் இருக்கிறது அவருக்கு ஞாபகம் வருது. அரண்மனை பகுதியில இருக்க மேற்கூரைய பார்த்துட்டு எத்தனை புல்லட்ஸ் மீதி இருக்குன்னு கேக்குறாரு. இருக்கிற புல்லட்ஸ வச்சு இதுங்களை சமாளிக்க முடியாதுன்னு சோல்ஜர் சொல்ல புல்லட்ஸ் அதுங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றாரு. ஒரு வழியா அந்த ரூமுக்குள்ள போன நர்ஸ் கதவை அடைச்சிட்டு தன்னால முடிஞ்ச தடுப்புங்களை வச்சு அடைக்கிறாங்க. கூரை மேல இருந்து ரத்தம் சொட்டுது. நம்மளையே அதுங்களுக்கு இரையாக்கி இதுல அதுங்களை சிக்க வைக்கணும்னு ஹீரோ சொல்றாரு. பழைய ராணுவ தளபதி சோல்ஜர் எல்லாரும் அவங்க ரத்தத்தை சொட்ட விடுறாங்க. ஊர் தலைவர் மட்டும் கைய கிழிக்கிறதுக்கு பயந்துட்டு நிக்கிறாரு. அங்க வந்த சோல்ஜர் அவர் கையில ஒரே வெட்டா வெட்டிடுறாரு. ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ரத்தத்தை மோப்பம் பிடிச்சிட்டு எல்லா ஜாம்பியும் அவங்கள ஃபாலோ பண்ணுதுங்க. இப்படி ஓடிட்டே இருக்கும் போது ஒரு சோல்ஜர் கால் இடறி கீழே விழுந்துடுறாரு. அவரை கடிக்கும் போது எல்லா ஜாம்பிகளும் ஒன்னுத்துக்கு மேல ஒண்ணு ஏறி கூரை மேல ஏறுதுங்க. ஹீரோ ஓடிட்டே இருக்கும் போது குறுக்குல வந்த ஜாம்பிங்களை வெட்டி சாய்க்கிறாரு. கூட்டமா அதுங்க வர்றதால கூரைய உடைச்சு விட்டு அந்த கூரைக்குள்ள அதுங்கள விழ வச்சு தப்பிக்கிறாரு. எல்லா ஜாம்பிங்களும் அவங்கள நோக்கி ஓடுதுங்க. ஜெயில அடப்பட்டு கிடந்த அமைச்சரும் மத்தவங்களும் உள்ள வரலான்னு பார்க்கும் போது கதவு அடைப்பட்டு இருக்குன்னு சொல்றாங்க. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. சத்தம் அடங்கி போனத நர்ஸ் கவனிக்கிறாங்க. என்னன்னு கதவை இடுக்கல பார்த்தா எல்லாமே வெறிச்சோடி போயிருக்கு. குழந்தைய பார்த்தா குழந்தை ஜாம்பிங்களால கடிபட்டு இருக்கு. அந்த புறத்தை நோக்கி எல்லாரும் வேகமா ஓடுறாங்க. அந்த புறத்து குடல் மேல அம்பு எய்து அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி எல்லாரும் போய் நடுவுல நிக்கிறாங்க. அதிக பனியால அங்க இருக்கிற தண்ணி உறைஞ்சி போயிருக்கு. இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைக்கிறாரு ஹீரோ. எல்லாம் வேகமா படையெடுக்குதுங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து புல்லட்ட வச்சு அந்த பனிய உடைக்கிறாங்க. தண்ணில விழுந்துட்டா அதுங்க நீந்த தெரியாம இறந்து போயிடுங்க. இதுதான் ஹீரோவோட பிளான். எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த பனிப்பாறைய உடைக்க முடியல. அடுத்த செட் ஆஃப் ஜாம்பிஸ் படையெடுக்குதுங்க. மகாராணியும் ஜாம்பியா மாறி ஓடி வரா. ஒரு கட்டத்து மேல ஹீரோவும் ஜாம்பி கிட்ட கடி வாங்கிடுறாரு. ஃபைனல் ட்ரையா அந்த ஐஸ உடைக்க முயற்சி பண்றாரு. பழைய ராணுவ தளபதி சோல்ஜர் ஊர் தலைவர்னு எல்லாருமே ஜாம்பிங்க கிட்ட கடி வாங்குறாங்க. குண்டா ஒரு ஜாம்பி ஓடி வரவே அதோட காலை புடிச்சு தூக்கி அந்த பனிக்கட்டிய உடைக்கிறாரு ஹீரோ. அந்த விரிசல் பெருசாகி அந்த பனிக்கட்டிகள் உடையுது. இதனால எல்லா ஜாம்பிகளும் மூழ்கி இருக்குதுங்க. ஹீரோவும் மூழ்குறாரு. ஹீரோ தண்ணில மூழ்கிறதால அந்த புழுக்கள் வெளியில வருது. சோல்ஜர் பழைய ராணுவ தளபதி ஊர் தலைவர் இவங்க உடல்ல இருந்தும் அந்த புழுக்கள்
வெளியேறுது. இதனால அவங்க பிழைக்கவும் செய்யறாங்க. அந்த இடமே ரத்த வெள்ளத்தால மிதக்குது. ஹீரோவும் கொஞ்ச பேரும் மட்டும் பிழைக்கிறாங்க. வெளியில இவங்களுக்காக சில பேர் காத்துட்டு இருக்காங்க. அந்த பழைய அமைச்சர் ஹீரோவை பார்த்து புதிய அரசேன்னு சொல்லி தலை வணங்குறாரு. பிணங்களை எல்லாம் அப்புறப்படுத்துறாங்க. ஊர் தலைவர் ஒரு தலையில்லா பெண்ணோட முண்டத்தை பார்த்து நர்ஸ்னு நினைச்சுக்கிறாரு. ராணியும் மற்ற அமைச்சர்களும் இறந்துட்டாங்களா உங்க கொஞ்ச பேரு தவறன்னு கேட்டு அந்த அமைச்சர் அதிர்ச்சி அடைறாரு. அந்த குழந்தையோட பிணத்தை காணும்னு பழைய ராணுவ தளபதி சொல்றாரு. நர்ஸ் அந்த குழந்தைய கொண்டு வந்து ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. இந்த குழந்தை கையில ஜாம்பிங்க கடிச்ச விஷயத்தையும் சொல்றாங்க. மறுபடியும் அந்த நோய் குழந்தை மூலமா பரவிடும் நினைச்ச ஹீரோ அதை விட்டு போறாரு. 3 மாசம் கழிச்சு சங்சு கோட்டையை காட்டுறாங்க. வெயில் காலம் ஆரம்பமானதால காலையில தூங்குற ஜாம்பிங்களை தேடி கொண்டு வந்து எரிச்சு இந்த நோய ஒழிக்கிறாங்க. 7 வருஷம் கழிச்சு ஒரு கோயில காட்டுறாங்க. ஒரு சின்ன பையனோட கையில ஒரு அடையாளம் இருக்கு. அந்த பையன்தான் இந்த நாட்டுக்கு ராஜா, ஊர் தலைவர், படைத்தளபதி, அமைச்சர் எல்லாரும் இருக்காங்க. ஒரு அமைச்சர், அரசே, நீங்க பழைய விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புறதா கேள்விப்பட்டேன். அந்த விஷயத்த நாங்க சேல் பண்ணி வச்சிருக்கோம், உங்களுக்கு காட்டக்கூடாது ரூல்னு சொல்றாரு. யாருமே என் குடும்பம் எப்படி இறந்ததுன்னு சொல்ல மாட்டீங்க. எங்க அம்மா, அப்பா, அண்ணா 7 வருஷத்துக்கு முன்னாடி நோயால இறந்து போயிட்டாங்கன்னு மட்டும் சொல்றீங்கன்னு அந்த பையன் கேக்குறான். நீங்க படிக்க டைம் ஆயிடுச்சு, நல்லா படிச்சாதான் நீங்க ஒரு நல்ல அரசரா மாற முடியும்னு சொல்லி ஊர் தலைவர் அவனை டைவர்ட் பண்றாரு. நாளுக்கு நாள் அரசர் அவங்க அப்பா அம்மாவை மிஸ் பண்றாருன்னு ஒருத்தர் சொல்றாரு. இந்த வயசுல அவன் அந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாது, அவனுக்கு இது அதிகம்னு ஊர் தலைவர் சொல்றாரு. வேலையாட்கள் நடுவுல அந்த பையனோட உண்மையான அம்மா மேய்காப்பாளரோட மனைவிய காட்டுறாங்க. ஊர் தலைவர் நகர்வலம் போயிட்டு இருக்காரு. திடீர்னு சோல்ஜர் அங்க வராரு. அவரை பார்த்ததுமே ஊர் தலைவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிட்டே இருக்கும் போது பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. உண்மையாதான் சொல்றியான்னு ஹீரோ கேக்குறாரு. அந்த ஜாம்பிங்க இந்த குழந்தைய கையில கால்ல கடிச்ச அடையாளம் இருந்தாலும் நான் உடனே தண்ணில வச்சிட்டேன், அதனால புழுக்கள் வெளியில வந்ததை என் கண்ணால பார்த்தேன்னு நர்ஸ் சொல்றாங்க. ஒரு நாட்டை 2 அரசர்கள் ஆள முடியாது, இந்த குழந்தைய கொன்னிடுங்கன்னு அமைச்சர் சொல்றாரு. நீங்களே சொல்லுங்க யாருக்கு முழுமையான தகுதி இருக்கு. அப்பாவையே தலைய வெட்டி கொன்ன எங்க அம்மா இந்த நாட்டுக்கு ராணியும் கிடையாது. எங்க 2 பேர்ல இந்த குழந்தை தான் தகுதியானது. இது ராணிக்கும் ராஜாக்கும் லீகலா பிறந்த குழந்தை. இவனே இந்த நாட்டை நல்லபடியா ஆளுவான்னு பதவிய விட்டு கொடுத்துட்டு ஹீரோ நடந்து போயிடுறாரு. நர்ஸ் ஹீரோ கூட இருக்கிறதால அவர் பத்திரமா தான் இருப்பாருல்ல ஊர் தலைவர் சொல்லிட்டே இருக்கும் போது ஒரு புக் எடுத்து உங்ககிட்ட நர்ஸ் இத கொடுக்க சொன்னாங்கன்னு சோல்ஜர் சொல்றாரு. அந்த புக்ல அந்த நோய பத்தின குறிப்புகள் இருக்குன்னு சொல்றாரு. குழந்தைங்களை அந்த ஜாம்பிங்க கடிச்சாலும் இந்த நோய் பெருசா குழந்தைங்களுக்கு பரவுறது கிடையாது. ஒரு ஜாம்பியோட பிணத்துல இருந்து இந்த புழுக்களை எடுத்து நர்ஸ் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த செடியில இன்னும் பல ரகசியங்கள் இருக்கிறதா அந்த புக்ல எழுதுறாங்க. இந்த நோய் தான் 7 வருஷத்துக்கு முன்னாடியே ஒழிச்சு கட்டிட்டோமே, இன்னும் அத பத்தி ஏன் படிச்சுட்டு இருக்காங்கன்னு ஊர் தலைவர் கேக்குறாரு. இல்ல, இன்னும் முழுமையா இது ஒழியல. 3 மாகாணங்கள்ல இந்த செடிகளை நிறைய பார்க்க முடிஞ்சது. இவங்க அந்த செடிய போகும்போது சோல்ஜர் ஒரு சிலரை கூட்டிட்டு வராரு. இவங்க அந்த செடிய காட்டி இது எப்படி இங்க வளர்ந்ததுன்னு கேக்குறாங்க. நாங்க தான் இத விளைவிச்சோம்னு அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றீங்கன்னு ஹீரோ கேட்டா ஒரு சீன வணிகர் கிட்ட இருந்து இந்த விதைகளை வாங்கினதாகவும் இந்த செடி செத்தவங்களை உயிர்ப்பிக்கும்னு சொன்னதால இத விளைவிச்சு அதன் மூலமா பணம் சம்பாதிக்கலான்னு நினைச்சேன், ஆனா என்னை யாரும் நம்பலன்னு அவன் சொல்றான். அப்போ
இந்த செடிய யாரோ அவனுங்களுக்கு வித்திருக்காங்கல்ல அப்படின்னு ஊர் தலைவர் கேக்க, கண்டிப்பா இந்த செடிய பத்தி அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு சோல்ஜர் சொல்றாரு. ஹீரோ தான் இந்த விஷயத்த தெரியப்படுத்துறதுக்காக என்ன உங்ககிட்ட அமைச்சிருக்காரு, மறுபடியும் இந்த நோய் பரவனாலும் பரவலான்னு சொல்றாரு சோல்ஜர். சரி ஹீரோ எங்கன்னு ஊர் தலைவர் கேக்குறாரு. வடக்கு பக்கம் அந்த விதைகளை கொடுத்தவன தேடி போயிருக்காருன்னு சோல்ஜர் சொல்றாரு. ஹீரோவும் நர்ஸும் இன்னும் சில ராணுவ வீரர்களும் ஒரு கைவிடப்பட்ட இடத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நர்ஸ் ஒரு இடத்துல அந்த பூக்களை பாக்குறாங்க. ஓடி வந்து அந்த பூக்களை ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. அந்த சின்ன பையனோட கைய ஃபோக்கஸ் பண்றாங்க. தூரத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஒரு ஜாம்பி கால்ல சலங்க கட்டி இருக்கு. ஒரு ஜாம்பி பொண்ணு இவங்கள நோக்கி வேகமா ஓடி வர ஹீரோ அறிவால் எடுத்தது கழுத்திலேயே வெட்டுறாரு. இன்னும் பல சலங்க சத்தம் கேக்குது. இவங்க ஃபேஸ்ல ஒரு பீதி தெரியுது. ஒரு வீட்டை காட்டுறாங்க. அதுல பல ஜாம்பிங்க அடைச்சு வைக்கப்பட்டிருக்கு. ஒரு பொண்ணு ஆயுதங்களோட திரும்பி நின்னுட்டு இருக்கா. அந்த பையனோட கையில புழு நெளிஞ்சுகிட்டே கண்ணத்துக்கு போய் அப்படியே அவன் தலைக்கு போற மாதிரி காட்டுறாங்க. அந்த பொண்ண திரும்பி பாக்குற மாதிரி காட்டி சீசன் 3க்கு லீட் கொடுத்திருக்காங்க. சீசன் 2 இங்க முடியுது. சீசன் 3 ஜூலைல ரிலீஸ் ஆகுது. அந்த கதையும் பார்க்கலாம். பாய்.